திரை பொக்கிஷம் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை சொல்லுவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் சூப்பர் ஸ்டாரின் முத்து படத்தை பார்க்குறேன். இந்த படம் 1995 தீபாவளி அன்னைக்கு கமல் நடித்த குருதி புனல், மம்முட்டி நடித்த மக்களாட்சி, சரத்குமார் நடித்த ரகசிய போலீஸ், விஜய் நடித்த சந்திரலேகா, பாண்டியராஜன் நடித்த நீலப்புயிர் ஆகிய படங்களுக்கு ரிலீஸ் ஆனிச்சு 25 விழாவை நிறைவு செய்திருக்கிறது. இந்த படத்தை பற்றி சில தகவல்கள். நம்ம கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஜமீன்தார்ட வேலைக்காரனாக முத்து. ஜமீன்தார் ஒரு நாடக நடிகை விரும்புகிறார். அந்த நடிகைக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது அந்த நடிகையை காப்பாற்ற போகிற முத்துவுக்கும் நடிகைக்கும் காதல் ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜமீன்தாரோட மாமா தன்னோட பொண்ணை ஜமீன்தார் கட்டி வச்சு சொத்தர அபகரிக்கும் நினைக்கிறார். இதுக்கு தடையாக இருக்கிறதுனால அந்த நாடக நடிகை ரங்கநாயகியை கொலை பண்ண ஆள் அனுப்புகிறார். அதுலேருந்து முத்து காப்பாற்றான். இந்த சந்தர்ப்பத்தில் முத்து தான் இந்த ஜமீன் சொத்துக்கெல்லாம் உண்மையான வாரிசு அப்படிங்கிற விஷயமும் அவர் ஜமீன்தார் மாமாவுக்கு தெரிய வருது. அதனால் ஜமீன்தார் கொலை பண்ணிட்டு முத்து மேல படியை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான், சொத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறார். இந்த சதி திட்டத்தை முத்து முறியடிக்கிறதோட அந்த நாடகணியையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கதை. நடிகர்கள் பார்க்கும்போது ஹீரோயின் மீனா, நாடக நடிகை ரங்கநாயகி நடிச்சிருப்பாங்க. ரஜினி சாரோட ஹீரோயின் நடித்த மூணாவது படம் இது. அப்புறம் சரத்பாபு, ரஜினி சாரோட முதலாளி ஜமீன்தாராக வருவார், நல்ல கேரக்டர். சுபஸ்ரீ சரத்பாபுக்கு ஜோடியாக வருவாங்க. ஜெயபாரதி சரத்பாபுட அம்மா. ராதாரவி சரத்பாபுவின் மாமா, சுபஸ்ரீக்கு அப்பா, படத்தில் மெயின் வில்லன் இவர் தான். பொன்னம்பலம் ராதாரவிக்கு உதவி செய்கிற அடியார். செந்தில் அந்த ஜமீன் பங்களா வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன், காமெடியின் கேரக்டர். காந்திமதி மீனாக நாடகக்குழுக்கு முதலாளி மேலவங்க. வடிவேல் அந்த நாடகக்குழுவில் ஒரு நடிகர், இன்னொரு காமெடியர். பாண்டு இவரும் நாடகக்குழுவில் இருக்க நடிகர். பிரபாகர் ஒரு சின்ன வில்லன் கேரக்டர். ரகுவரன் ஜெயபாலனின் கணவராக ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்ச நேரம் வரக்கூடிய சின்ன வில்லன் கேரக்டர். அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தந்தை மகனாக ரெண்டு கேரக்டர் இருக்குது. இதில் அப்பா கேரக்டர் நிறைய வித்தியாசம் காமிச்சிருப்பார் நடிப்பில். இந்த படத்தை கே பாலச்சந்திரன் கவிதாலய நிறுவனம் தயார் செய்தது. இசை ஏஆர் ரஹ்மான். அனைத்து படமும் சூப்பர் பாடல்கள். குறிப்பாக ஒருவன் ஒருவன் முதலாளி, தில்லானா தில்லான பாடல்கள் ரொம்பவும் ஃபேமஸான பாடல்கள் நமக்கு தெரியும். ஒளிப்பதிவு கே வி ஆனந்த், டைரக்ஷன் கே எஸ் ரவிக்குமார். கே வி ஆனந்த், ஏஆர் ரஹ்மான், கே எஸ் ரவிக்குமார் எல்லோருக்குமே சூப்பர் ஸ்டார்கள். இதுதான் முதல் படம். இந்த படம் 94 ஆண்டு மலையாளத்தில் வெளியான தேன்மாவின் கொம்பத்து அப்படிங்கிற படத்துடைய ரீமேக். அந்த படத்தை இயக்கியவர் பிரியதர்ஷன். மோகன்லால் ரஜினி கேரக்டர்லையும், சோபனா மீனா கேரக்டர்லையும், நெடுமுனி வேணு சரத்பாபு கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் உரிமையை வாங்கி திரைக்கதை அமைத்த கே எஸ் ரவிக்குமார் பல மாதங்களை செய்தார் இந்த படத்தில். ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஜமீன்தார் கேரக்டர் மலையாளத்தில் கிடையாது. அந்த கேரக்டர் உருவாக்கி ரொம்ப அற்புதமாக மாற்றியிருந்தார். பிரியதர்ஷன பேட்டியில் இந்த படம் தேன்மான் கும்பத்தில் ரீமேக் அப்படின்னு சொன்னால் யார் நம்ப மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த தேன்மான் கும்பத்து படத்துக்கு ஒளிப்பதிவு செய்வர் கேவியானது, அதுக்காக தேசிய விருது வாங்கினார். அதனால் அவரையே இந்த படத்துக்கும் கேமராமேனாக புக் பண்ணாங்க. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா முத்து கேரக்டர் வழக்கமான ஒரு ரஜினி கேரக்டராக இருக்கும். ஆனால் அப்பா ஜமீன்தாராக வர கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான நடிப்பாக வழங்கியிருப்பார். ரஜினி சார் படங்கள்லேயே அந்த மாதிரி கேரக்டர் நடித்ததில்லைன்னு சொல்லலாம். அவன் ஜமீன்தாராக இருக்கும்போது ஒரு கம்பீரமான கண்ணியமான நடிப்பு, அப்புறம் ஒரு சாமியார் அம்மாயில் வேறு அவர், அதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக நடிப்பாக இருக்கும். இந்த திரைக்கதையில் முக்கியமான செய்யணும்னா, சரத்பாபு வந்து ஒரு தலையாக மீனாவை லவ் பண்ணிட்டுருப்பார். ஆனால் அந்த விஷயம் கடைசி வரைக்குமே ரஜினிக்கு தெரியாமல் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. கடைசி சரத்பாபு டைலாக்டர் சொல்வார், சில விஷயம் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. ரஜினி சார் நடித்து தீபாவளிக்கு வழியாக கடைசி படம் இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இதுக்கப்புறம் அவருடைய எந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல. இந்த படத்தில் பணிபுரிந்தவர்கள் காந்திமதி, டைகர் பிரபாகர், ரகுவரன் ஆகியோர் இன்று நம்முடைய இல்லை, காலமாகிவிட்டார்கள். கேவி ஆனந்தோட கண்கவரும் ஒளிப்பதிவு, ஏஆர் ரஹ்மானின் அற்புதமான இசை, கே எஸ் ரவிக்குமாரின் ஜனரஞ்சமான திரைக்கதை,
எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் சூப்பர் ஸ்டாரின் ஸ்டைல் காமெடி இரண்டும் கலந்த நடிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கியது. வெள்ளி விழா ஆண்டில் இந்த வெற்றி படத்தை நினைவு கூர்ந்து பெருமைப்படுகிறோம். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.